முக்கிய செய்தி. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 29,870 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 21,684 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 7,038 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 33 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 187,358 பேருக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 30,000 நெருங்கியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 29,870 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 21,684 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். தலைநகர் சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7,038 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தமிழகத்தில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 187,358 பேருக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 29,870 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் 7,038 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 405 பேருக்கும், தேனி மாவட்டத்தில் 401 பேருக்கும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 355 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தருமபுரி மாவட்டத்திலும் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் 270 பேருக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 7,038 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 33 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.